சித்தர்கள் இன்றளவும் பல உயிர்களின் ரூபத்தில் சிவபெருமானை வந்து வணங்குவதாக நம்பப்படும் ஒரு அழகான சிவாலயம்தான் அருள்மிகு தாத்ரீஸ்வரர் திருக்கோவில். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லிக்கு அருகில் இருக்கிற சித்துக்காடு அப்படிங்கிற அழகான கிராமத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு நீங்கள் ஓன் வண்டியில் போகிறதா இருந்தால் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணி போகலாம். பஸ்ஸில் போகணுன்னு நினைக்கிறவங்க பூந்தமல்லியிலிருந்து பட்டாபிராம் போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா சித்துக்காடு பைபாஸில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போனால் இந்த கோவிலை நீங்கள் அடையலாம். கோவிலுக்கு எதிரிலேயே சின்னதாக விநாயகர் கோவில் ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த விநாயகர் கோவிலை பார்த்துட்டு அப்படியே நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். 5 நிலை ராஜகோபுரம் பிரம்மாண்டமாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. கருங்கற்களால் அழகாக கட்டப்பட்டிருக்கிற இந்த கோவில் சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்னர் பாண்டிய மன்னனான சுந்தர பாண்டியரால் கட்டப்பட்டது அப்படின்னு இங்கே கிடைச்ச கல்வெட்டுகள் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. படுக்கை ஜடாமுனி சித்தர் மற்றும் பிராண தீபிகா சித்தர் என்ற சித்தர்கள் இந்த பகுதியில் தவம் செய்யும் பொழுது நெல்லி மரத்தடியில் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அதை வழிபட்டிருக்காங்க. இந்த பகுதி நெல்லி மரங்கள் சூழ்ந்த பகுதியாக இருந்தனால சிவபெருமானுக்கு நெல்லியப்பர் அப்படின்ற பெயரையும் வழங்கியிருக்காங்க. நெல்லிக்கு வடமொழியில் தாத்ரி என்று பொருள். அதனால தான் இந்த கோவில் அருள்மிகு தாத்ரீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோவிலுக்கு பல்வேறு காலகட்டத்தில் பல சித்தர்கள் வந்து வழிபட்டிருக்காங்க. அதுக்கு உதாரணமாக நீங்கள் எந்த தூணில் பார்த்தாலும் சித்தர்களின் உருவத்தை நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் இந்த ஊருக்கு சித்தர்காடு அப்படிங்கிற பெயர் இருக்குது. அதுதான் பின்னாடி மருவி சித்துக்காடு அப்படின்னு மாறியிருக்கு. கோவிலின் உட்பிரகாரத்தில் இறைவன் நெல்லியப்பர், இறைவியார் பூங்குழலி, தட்சிணாமூர்த்தி, கணபதி, முருகன், லட்சுமி, சரஸ்வதி, ஜடாமுனி சித்தர் மற்றும் பிராணதீபிகா சித்தர்களின் சிற்பங்களும் அமைந்துள்ளன. வெளிப்பிரகாரத்தில் கொடிமரம், நந்தி பகவான் மற்றும் கிணறு ஒன்று அமைந்திருக்கு. இந்த கிணறுல இருக்க தண்ணியை பயன்படுத்தி தான் நம்ம சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. வேறு எந்த கோவில்லையும் இல்லாத சிறப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நந்தி பகவான் சாந்தமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே இங்கே மூக்கணாங்கேறி இல்லாமல் நந்தி பகவான் காட்சி அளிக்கிறார். இந்த பகுதிக்கு திருமணம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. அது எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இறைவனே விரும்பி மன்றம் கொண்டாரான். அதனால் இந்த பகுதி திருமன்றம் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அந்த திருமன்றம் தான் மருவி திருமணம் அப்படின்னு மாறியிருக்கு. சுவாதி நட்சத்திரம் உடையவர்களுக்கு இந்த கோவில் உகந்ததாக சொல்லப்படுது. மேலும் திருமணம் ஆகாதவங்க இங்கே வந்து வேண்டுனா திருமணம் நடக்கிறதாகவும் நம்பப்படுது. இந்த கோவிலின் தல மரமாக நெல்லி மரம் இருக்குது. மேலும் தல நீராக வெளியில திருக்குளம் அமைந்திருக்கு. பிரதோஷம், ஆருத்ரா தரிசனம், பங்குனி உத்திரம், ஆடி கிருத்திகை, மகா சிவராத்திரி ஆகிய முக்கிய நாட்கள் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுது. இன்றளவும் சித்தர்கள் இந்த கோவிலுக்கு பறவைகள் உருவத்தில் வந்து இறைவனை தரிசிச்சுட்டு போகிறதா இங்கே இருக்கிற மக்கள் நம்புகிறாங்க. Thank you.
இதுதான் கோவிலின் திருக்குளம். இந்த திருக்குளத்தை நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோ பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கோவிலே ரொம்ப பெரிய கோவிலாக இருந்திருக்கு அந்த காலத்தில். ஆனால் காலப்போக்கில் ரொம்ப சின்னதாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சைவம் வைணவ ஒற்றுமையை போற்றும் விதத்தில் இந்த கோவிலுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா சுந்தரராஜ பெருமாள் கோவிலும் அமைஞ்சிருக்கு. அந்த கோவிலை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த சித்துக்காடு கிராமம் உண்மையிலேயே ரொம்ப அழகாகவும் இயற்கை வளம் நிறைந்ததாகவும் இருக்குது. இந்த அருமையான கிராமத்தில் இருக்க இந்த சிவன் கோவிலுக்கு நீங்கள் சென்னைக்கு அருகில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பாருங்கள். இந்த கோவிலோட அழகும் அமைப்பும் இங்கே இருக்கிற இறைவனும் உங்கள் மனதுக்கு நிச்சயமாக அமைதியை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன்.